السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே உலகத்திலேயே இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கு மத்தியில நாடு என்கிற அந்தஸ்தை கூட பெறாத வெறுமனே அத்தாரிட்டி என்கிற ஒரு அந்தஸ்தை மாத்திரம் பெற்றிருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு சிறு பகுதியாக அவதானிக்கப்பட முடியுமான நகராட்சிக்கு நிகரான ஒரு பகுதி காசா என்கிற பள்ளத்தாக்கு. இந்த காசா என்கிற பகுதியில் 92 நாட்களாக பாரிய ஒரு யுத்தம் நடைபெற்று வருகிறது. உலக வரலாற்றில் இரண்டாம் உலக மகா யுத்தத்தில் கூட எந்த ஒரு நாட்டின் மீதும் இவ்வளவு குண்டுகள் போடப்படவில்லை என்று யோசிக்கிற அளவுக்குண்டான பாரிய குண்டு தாக்குதல்களோடு இந்த யுத்தம் நடைபெற்று வருகிறது. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய பல சம்பவங்கள் அடங்கி இருக்கிறது. அதுல முக்கியமான ஒரு சம்பவம் தான் ஒரு சிறு குழு இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய படையணியை 92 நாட்களாக பதிலடி கொடுத்து கொண்டே இருக்கிறது. நம்ம ஊர் பாசல சொல்றதுனா பொறி பொறி பொறின்னு பொறிச்சுக்கிட்டே இருக்கிறாங்கிற அளவுக்குண்டான ஒரு பாரிய தாக்குதல் நடைபெற்று வருகிறது. இந்த தாக்குதல்கள் நடைபெற்று வரக்கூடிய இந்த சூழ்நிலையில நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி என்னன்னு கேட்டா, அது எப்படி ஒரு சின்ன ரகசியமாக இருந்தாலும் ஒரு ரெண்டு பேரால பாதுகாக்கிறது பெரும் பெரிய பிரச்சனையா இருக்குது. கணவன் மனைவி கூட சில நேரங்கள் ஒரு முக்கியமான ரகசியத்தை பாதுகாக்க முடியாம இருக்குது. ஒரு குடும்பத்துக்குள்ள பாதுகாக்க முடியாம இருக்குது. ரெண்டு பேர் நாலு பேர் பத்து பேர் இருபது பேர் ஐம்பது பேர் ஆகும் போது ரகசியங்கள் சிதறடிக்கப்படுகிற நிலையெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனா அக்டோபர் 7ஆம் தேதி ஒரு மாபெரும் தாக்குதல் இஸ்ரேலை நோக்கி நடத்தப்பட போகிறது. இதற்காக சுமார் 6-7 ஆண்டுகளாக நேரடி பயிற்சிகள் எடுக்கப்படுகிறது. இதற்காக சுமார் 10 வருடங்கள் திட்டம் தீட்டப்படுகிறது. இந்த 10 வருட காலகட்டத்திற்குள் பாரிய எந்த விதமான தாக்குதல்களிலும் ஹமாஸ் உள்ளிட்ட எந்த குழுவும் பங்கெடுக்கவில்லை. நாட்டிலே இருக்கக்கூடிய சுமார் 11 ஆயுத குழுக்கள் சுதந்திரத்திற்காக போராடுகிறவர்கள் 10 ஆண்டுகளாக ஒருங்கிணைந்து எப்படி செயல்பட முடிந்தது? நாட்டிலே இருக்கக்கூடிய 23 லட்சம் மக்களும் இந்த ரகசியத்தை எப்படி பாதுகாக்க முடிந்தது என்கிற ஒரு பாரிய கேள்வி உலகமே இன்றைக்கு தலையை பிக்கிற கேள்வியாக இருக்கிறது. தினந்தோறும் தாக்குதல் நடத்தப்படுகிறது, தினந்தோறும் கொன்றொழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கு பாதிக்கப்படுகிற எந்த மக்களும் இவர்தான் ஹமாஸை சேர்ந்தவர், இவர் கஸ்ஸாமை சேர்ந்தவர், இவர் அல் குதுசை சேர்ந்தவர் என்று யாரும் ஒரு மனிதனை கூட காட்டி கொடுக்கவில்லை. காட்டி கொடுத்ததாக வரலாறும் இல்லை. 10 ஆண்டுகளாக தீர்மானிக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு பாரிய ரகசியம் இஸ்ரேலுடைய உலகத்தையே கண்காணிக்கிறதாக சொல்லுகிற மொசாதால கண்காணிக்க முடியாமல் போனது. மிகப்பெரியதொரு ஃபெயிலியராக மாறியது. மிஷன் ஃபெயிலியர் இஸ்ரேலுக்கு, மிஷன் சக்சஸ் கஸ்ஸாமுக்கு, ஹமாஸுக்கு, பாலஸ்தீன மக்களுக்கு என்கிற நிலையில பாலஸ்தீனத்தினுடைய மக்கள் தங்களுடைய சுதந்திர வேட்கைக்காக அத்தனை துயரங்களையும் தாங்கிக் கொண்டு வெற்றி நடை வீறு நடை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரியான சூழல்ல 92வது நாளாக இன்றைக்கு நம்ம எதிர்பாராத பல விவகாரங்கள் நடந்திருக்கிறது. மிக மிக சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய மகிழ்ச்சியை தரக்கூடிய செய்திகளும் இன்றைக்கு நடந்திருக்கிறது அல்லாஹ்வுடைய உதவியில. அந்த சம்பவங்களுக்கு போறதுக்கு முன்னாடி நான் பேசுகிற இந்த நேரத்தில் இந்த வீடியோ நீங்க ஒரு 1 ஹவர்ல பார்ப்பீங்க. சில நேரங்கள் அந்த 1 ஹவர்ல நான் சொல்லுகிற செய்திகளை தாண்டிய ரிசல்ட்டும் உங்களுக்கு வந்திருக்க கூடும். இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்குது பாபல் மந்தபில என்று பாத்தீங்கன்னா, பாபல் மந்தப் என்கிற ரெட்சியினுடைய ஒரு முனைப்பகுதி யமனுக்கு அருகாமையிலே என்ன நடக்கிறது என்று பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுக்கு ஆதரவான ஒரு மாபெரும் வணிக கப்பலை நோக்கி சுமார் 6 படகுகளில் ஹூதிகள் சுற்றி வளைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி தற்போது வெளியாகி இருக்கிறது. அவங்க சுத்தி வளைச்சிருக்கிறாங்க. இந்த புகைப்படம் ஏற்கனவே எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம், உங்களுக்கு புரியறதுக்காக இந்த புகைப்படத்தை போட்டுக்கிறோம். ஹூதிகள் அங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய வணிக கப்பலை சுற்றி வளைத்திருக்கிறார்கள் என்று யுகே தலைமையகமாக கொண்டிருக்கக்கூடிய கடல்சார் ஆய்வு குழு அறிவித்திருக்கிறார்கள். இதே நேரத்தில் ஜசீரா உள்ளிட்ட பல ஊடகங்களும் இதை உறுதிப்படுத்தி இருக்கிறது. தற்போது பாபல் மந்தபில் இப்படியான ஒரு சம்பவம் நடைபெற்று வருகிறது. பாபல் மந்தபில்
மந்தப் என்கிற யமனுடைய முனை பகுதியில் இருந்து கடல் அளவுல 93 கிலோமீட்டர் தொலைவுல இந்த சம்பவம் நடைபெற்று வருகிறது. ஒரு கப்பல் சுற்றி வளைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கப்பலை ஹூதிகள் கைப்பற்றவும் கூடும். ஏற்கனவே நடந்தது போல ஹூதிகள் மீது தாக்குதல் நடத்தப்படவும் கூடும். ஹூதிகள் கப்பலுக்குள்ள ஏறிட்டாங்கன்னா தாக்குதல் நடத்துவதற்கு வாய்ப்பு கிடையாது. கப்பல் கைப்பற்றப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா கப்பலுக்குள்ள ஏறிட்டாங்கன்னா அதுக்குள்ள இருக்கிறவங்க அவங்க பணைய கைதிகளாக பிடிச்சிட்டாங்கன்னா பணைய கைதிகளை மீட்கிற வரைக்கும் கப்பல் மீது தாக்குதல்கள் நடத்துவதற்கு வாய்ப்பு இல்லை என்கிற நிலையில கப்பலை ஹூதிகள் கைப்பற்ற போகிறார்களா இல்லையா என்பது பிறகு தெரிய வரும். எப்படி போனாலும் அவர்கள் கப்பலை சுற்றி வளைத்திருக்கிறார்கள். 6 படகுகளில் சுற்றி வளைத்திருக்கிறார்கள் என்கிற செய்தியோடு அவர்களிடத்தில் பாரிய ஆயுதங்கள் எதுவும் இல்லை என்கிற செய்தியும் இதுவரைக்கும் வந்திருக்கிறது. இந்த நேரத்தில் அங்கிருக்கக்கூடிய அமெரிக்கா உள்ளிட்ட கூட்டணி படைகள் இந்த கப்பலை மீட்கிற போராட்டத்திலும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வந்திருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம், கப்பல் மீட்கப்படுமா, கப்பலை ஊதிகள் கைப்பற்றுவார்களா என்பது இன்னும் சில மணி நேரங்களில் தெரிய வரக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிற நேரத்தில் அமெரிக்காவினுடைய கடல் பாதுகாப்பு ரெட்சியை பாதுகாக்கிற அந்த கூட்டணியில் எந்த நாடு சேர்ந்தாலும் அந்த நாடுகளுக்கு நாங்கள் உத்தரவாதம் இல்லை, தாக்குவோம் என்று இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள் ஹூதிகள். இதுக்கு முன்னாடி இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கிறவங்களுக்கு அடிப்பு பண்ணாங்க. இஸ்ரேலுடைய கப்பல்கள், இஸ்ரேலுக்கு ஆதரவான கப்பல்கள், இஸ்ரேல போர்ட்டில் தரிச்சு நின்று போகிற கப்பல்களுக்கு தாக்குவோம்னு கப்பல்கள் மீது மட்டும்தான் அவர்களுடைய எச்சரிக்கை இருந்தது. இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டால், கப்பல்களுக்கு மட்டுமில்லை அதற்கு உதவியாக வருகிற நாடுகள் மீதும் நாங்கள் அட்டாக் பண்ணுவோம்ங்கிறாங்க. இதில் நடக்கக்கூடிய விளைவு என்னன்னு சொன்னால், ஹூதிகளுக்கு எதிராக எந்த நாடு இராணுவத்தை அனுப்பினாலும் இதுவரைக்கும் அவங்களோட கப்பல், அதாவது இஸ்ரேல்ல போர்ட்டில் தரிச்சு நிற்காம சுயஸ் கால்வாயால் உள்ள நுழைஞ்சி ரெட்சியால் வந்து ஆசியாவுக்கு வரக்கூடிய எந்த கப்பலாக இருந்தாலும் இஸ்ரேலுடைய போர்ட்டில் நிற்காம, இஸ்ரேலுக்கு சம்பந்தப்படாம, இஸ்ரேலுடைய கப்பலாக இல்லாமல் வருவார்களாக இருந்தால் தாராளமாக போங்க, நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அந்த நாட்டு கப்பல்களாக எந்த நாட்டு கப்பல்களாக இருந்தாலும் எங்களுக்கு எதிராக படையை அனுப்பியிருந்தால், அமெரிக்காவோடு கூட்டணி சேர்ந்திருந்தால், அவர்களுடைய கப்பல் இஸ்ரேலில் நின்னாலும் நிக்கலன்னாலும், இஸ்ரேலில் கப்பலாக இருந்தாலும் இல்லைன்னாலும், இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருந்தாலும் இல்லாட்டியும் தாக்குதல் நடத்துவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். நேற்றைய தினம் சோமாலியா கடற்கொள்ளையர்களால் இந்தியாவினுடைய ஒரு கப்பல் ஹைஜாக் பண்ணப்பட்டது. இந்த கப்பல் ஹைஜாக் பண்ணப்பட்ட நேரத்தில் சென்னையில் இருந்து இந்தியாவினுடைய மிக முக்கியமான கடற்படை கப்பல் விரைந்து போனது. அவர்களுடைய ஏர்கிராப்ட் எல்லாம் அனுப்பியிருந்தாங்க. அனுப்பியிருந்த நேரத்தில் ஏவுகணை வீசுவார்கள், பிடிப்பார்கள், நொறுக்குவார்கள் என்றெல்லாம் இவன் தந்தி வரைக்கும் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. தந்தி தொலைக்காட்சியை இந்த பில்டப் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நம்ம என்ன சொன்னோம்னா, ஏவுகணை வீசுவதற்கு வாய்ப்பு ரொம்ப கம்மிங்கிறத சொல்லியிருந்தோம். ஏன்னா உள்ளுக்குள்ள ஆள் இருக்கும்போது கப்பல் அவங்க அட்டாக் பண்ண வாய்ப்பு இல்லை. கப்பலை விட்டு வெளியே இருந்தால் தான் அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்கிறது. என்ன செய்ய போகிறது சென்னையிலிருந்து போயிருக்கக்கூடிய கப்பல், பொறுத்திருந்து பார்ப்போம்னு சொல்லியிருந்தோம். சென்னையிலிருந்து கப்பல் அங்கே போனாங்க. அவர்கள் போனது மட்டுமில்லை, ஒரு அதிரடியான வேலையை அவங்க தெளிவாக செஞ்சாங்க. என்னென்று கேட்டால், கப்பலுக்குள்ள இந்தியாவினுடைய இராணுவம் அதிரடியாக குதித்தது. உள்ள பூந்து செக் பண்ணி பார்த்ததில் சோமாலியா கடற்கொள்ளையர்கள் யாரும் அங்கே இல்லை. கப்பலை எப்படி கைப்பற்றினார்கள் தெரியுமா என்றெல்லாம் அந்த பில்டப் காட்டுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. அங்கே கைப்பற்றுறதுக்கு அவங்களோட சண்டை போடுறதுக்கு சோமாலியா கடற்கொள்ளைகள் யாருமே இருக்கலை. அவங்க போனது கூட அந்த கப்பல் இருந்தவங்களுக்கு தெரியலைங்கிறது தான் விசேஷம். அது அவங்க கிளம்பி போயிட்டாங்க, கப்பலில் இருந்தவங்களுக்கு தெரிஞ்சில்லை. இது நேற்று சோமாலியா கடற்கொள்ளையர்கள் வசம் இருந்த கப்பல் தொடர்பாக வெளியான ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கிற நேரத்தில் இன்றைக்கு வெளிவந்திருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டால், இந்திய பெருங்கடலில் மாலைத்தீவினுடைய வடமேற்கு பகுதிகளில் காணப்பட்ட இஸ்ரேலுடைய 2 கப்பல்கள் மீது ட்ரோன் அட்டாக் நடத்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய செய்தி, மாலைத்தீவு இந்திய கடற்பரப்பாக இருந்தாலும் மாலைத்தீவினுடைய தீவு கூட்டங்களுக்கு நெருக்கமாக இருந்த 2 கப்பல், அந்த கப்பல்கள் மீது 2 இனந்தெரியாத ட்ரோன் அட்டாக் நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த அட்டாக் நடத்தப்பட்டதில் இந்த 2 கப்பல்களுடைய 2 எண்ணெய் டேங்கர்கள் வெடிப்பால கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. இந்த கப்பல்கள் 2 கரெக்டாக பாபல் மந்தப் யமன்ல இருந்து 2000 கிலோமீட்டர்களை தாண்டி நிற்கக்கூடிய 2 கப்பல்களாக இருக்கிறது. இந்த 2 கப்பல்களுடைய எண்ணெய் டேங்கர்கள் தான் இலக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இந்த நேரத்தில் நம்ம என்ன கவனிச்சுக்கிறோம்னு கேட்டால், இப்போ இந்த கப்பலை தாக்கினது யாரு என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த கப்பலை யார் தாக்கி இருக்கலாம், ஏன் தாக்க வேண்டும்னா, இப்போ பாபல் மந்தபில் இருந்து யமனை சேர்ந்தவர்கள்
இவ்வளவு தூரம் தாக்கியிருப்பாங்களான்னா தாக்குவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஏன்னு கேட்டால் அவங்க ஏற்கனவே இந்தியாவுடைய கப்பல் மீது ட்ரோன் அட்டாக் பண்ணப்பட்டது, அதை அதாவது ஈரான் செஞ்சாங்க என்று சொன்னாங்க. இந்தியாவே அதற்கு எதிராக எந்த ஒரு முனைப்பையும் எடுக்கல. காரணம் என்ன? ஈரான் செய்வதற்கு வாய்ப்பு கம்மி என்கிற காரணத்தினால. இதே நேரத்தில் இந்த கப்பல் தற்போது நிற்கக்கூடிய இடம் எதுன்னு கேட்டால் மாலைத்தீவுக்கு நெருக்கமாக நிற்கிறாங்க, ஆனால் இந்திய பெருங்கடலில் தான் அவங்க நிற்கிறாங்க. இந்த கப்பல் மீது இனம் தெரியாத ட்ரோன் அட்டாக் நடத்தப்பட்டிருந்தால், இது இஸ்ரேலுடைய கப்பல் நடத்தப்பட்டிருந்தால் யார் நடத்தி இருக்கலாம்னா அமெரிக்கா நடத்தி இருப்பார்கள் என்று சந்தேகம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அமெரிக்கா நடத்த வாய்ப்பு இல்லை என்கிற 50-50 ஒன்று இருக்குது. ஏன்னு கேட்டால் அமெரிக்கா வந்திருப்பது இஸ்ரேலுடைய கப்பல்களை பாதுகாக்க. இஸ்ரேலுடைய கப்பல் என்று தெரிந்ததற்கு பிறகு அதுக்கு ட்ரோன் அட்டாக் பண்றதுனால இஸ்ரேல் இப்ப செய்யறதை விட பெருசா எதுவும் செய்யறதுக்கு இல்லை. அவங்க ஆல்ரெடி காசாவுல அப்பாவிகளை கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வேலையை செய்யும் போது இப்ப இந்த கப்பலுக்கு அட்டாக் பண்ணினு மட்டும் புதுசா ஏதாவது செய்ய போறாங்கன்னா புதுசா எதுவும் செய்ய மாட்டாங்க. அதைத்தான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அநியாயத்திற்கு மேல் அநியாயம் நடக்குது. எனவே இஸ்ரேலுடைய கப்பலை வேறு யார் அட்டாக் பண்ணி இருக்கலாம்? இஸ்ரேலுடைய கப்பல் மாலைத்தீவு கடல் எல்லையில் அட்டாக் பண்ணப்படும் போது அப்ப யார் மீது இந்த தாக்குதல் யார் செய்திருக்கலாம் என்று யோசித்தால் இரண்டு சந்தேகங்கள் இந்த இடத்திலே வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. என்ன கேட்டா இந்த மாலைத்தீவுடைய பாலிடிக்ஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறீங்க. மாலைத்தீவினுடைய புதிய ஜனாதிபதி பதவி ஏற்றிருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு மாசம் அவர் பதவியேற்று இவர் பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடியே இவருடைய தேர்தல் பிரச்சாரமாக இருந்தது என்னன்னு கேட்டா, நான் ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவினுடைய படையை மொத்தமாக மாலைத்தீவிலிருந்து துடைத்து விரட்டுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர் ஆட்சிக்கு வந்ததோட இந்தியாவினுடைய ராணுவம் மாலைத்தீவை விட்டு வெளியாகிறோம் என்று சொல்லிட்டாரு. நேரடியாக நாங்கள் சீனாவோடு தான் தொடர்பில் இருக்கிறோம் என்கிற செய்தி எல்லாம் அவர் சொல்லிட்டாரு. எனவே இந்தியாவுக்கும் மாலைத்தீவுக்கும் மத்தியில் ஒரு பெரிய வாய்க்கா தகராறு இருப்பது பப்ளிக்காக தெரிஞ்ச ஒரு விவகாரம். இந்த இடத்துல இந்த கப்பல் இஸ்ரேலிய கப்பல் மீது தற்போது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. பாபல் மந்தபில் இருந்து நாங்கள் தான் தாக்கினோம் என்று ஹூதிகள் இதுவரைக்கும் ஒத்துக்கொள்ளவே இல்லை. அவங்க ஒப்புக்கொள்ளாத பட்சத்தில் யார் தாக்கி இருக்கலாம் என்றால் அமெரிக்கா தாக்கி இருக்குமானா, அமெரிக்கா இதன் மீது இஸ்ரேலுடைய கப்பல் மீது தாக்குதல் நடத்தி யாரை கோபமூட்டுகிறது என்கிற ஒரு கேள்வி வந்துடும். எனவே அதற்கு வாய்ப்பு இல்லை. அப்படி என்றால் யாரை கோபமூட்டுவதற்கு யார் செய்திருக்கலாம் என்றால் தற்போது வாய்க்கா தகராறு இருப்பது சீனா மாலைத்தீவுக்குள்ள வர்றாங்க, சீனாவினுடைய ஆதிக்கம் கூடிடுச்சு, எனவே இந்தியா வெளியவே போங்க, நாங்க சீனாவோட தொடர்பு வைப்போம் என்று ஆல்ரெடி மாலைத்தீவு சொல்லி இருக்கிற காரணத்தினால மாலைத்தீவையும் இஸ்ரேலையும் மூட்டி விடுகிற ஒரு வேலை கூட இந்த இடத்தில் நடக்கலாம். இஸ்ரேலை மூட்டி விடுறாங்களோ இல்லையோ, மாலைத்தீவோடு அமெரிக்காவை கோர்த்து விடுகிற ஒரு வேலைக்காக கூட எந்த தரப்பு இதை செய்திருக்கும் என்பது நாம் ஊகிக்க முடிகிறது. இந்தியாவுக்கும் இவர்களுக்கும் இருக்கிற வாய்க்கா தகராறுல கூட இது நடந்திருக்கலாம். இல்லாவிட்டால் இனம் தெரியாத தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அது யார் நடத்தினார் என்பதை பாதிக்கப்பட்டவர்கள் தான் சொல்ல வேண்டும் என்கிற நிலை இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் பாபல் மந்தபிலிருந்து 2000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த கப்பலை நோக்கி தாக்குதல் நடத்தப்பட்டதாக அவர்கள் இதுவரைக்கும் ஒத்துக்கொள்ளவில்லை என்பதை நாம் புரிஞ்சுக்கிற அதே நேரத்தில் இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போதே நான் சொல்லியிருந்தேன், ஒரு முக்கியமான சந்தோஷமான சம்பவம் நடந்திருக்கிறது, அதை பற்றி பார்க்க இருக்கிறோம் என்று சொல்லியிருந்தேன். அல்லாஹ்வுடைய உதவியால நம்ம பல விடுத்தம் சொல்லி வந்த ஒரு விஷயம்தான், ஐநாவினுடைய அனுமதியோடு அரபு நாடுகள் நினைத்தால் தற்போது காசா மக்கள் மீது உணவுகளையும் அவர்களுக்கான மருந்துகளையும் ஏர் டிராப் பண்ண முடியும், வானத்தில் இருந்து போட முடியும் என்று சொல்லியிருந்தோம். ஏன்னா நமக்கெல்லாம் தெரியும், ஏற்கனவே காசாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய ராணுவத்திற்கு தரை வழியாக உணவுகளையும் மற்ற ஆயுதங்களையும் கொடுக்க முடியாது என்கிற காரணத்தினால இஸ்ரேல் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் அவர்களுடைய விமானங்கள் மூலமாக அவர்களுக்கு தேவையான மருந்து அதே போன்று அவர்களுக்கு தேவையான உணவுகளை அவர்களுடைய ராணுவத்திற்காக அவங்க இறக்கியிருந்தாங்க. வானத்தில் அதாவது விமானத்தில் கொண்டு வந்து போட்டிருந்தாங்க. அந்த நேரத்தில் நிறைய சகோதரர்கள் கூட கேட்டிருந்தீங்க, ஏன் இது மாதிரி இஸ்லாமிய நாடுகள் செய்ய முடியாதான்? கண்டிப்பாக செய்ய முடியும். அதற்கு வல்லமை கொண்ட இரண்டு முக்கியமான நாடுகள் சவுதி அரேபியாவும் துருக்கியும் இருக்கிறார்கள். இவங்க யார்கிட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஐநாவில் இவங்க முக்கியமான மெம்பராகவும் இருக்கிற காரணத்தினால நினைச்ச மாதிரி இவங்க செய்யலாம் என்றெல்லாம் நம்ம சொல்லி இருந்தோம். அவர்கள் யாரும் அதை அந்த மாதிரி ஒரு காரியத்தை இதுவரைக்குமே ஈடுபடலை. ஆனால் இன்றைக்கு நடந்த ஒரு முக்கியமான சம்பவத்தின் காட்சியைத்தான் நீங்க பார்க்குறீங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுக்கே எல்லா புகழும். இன்றைக்கு ஜோர்தான் தலைமையில் ஜோர்தானிய ராணுவமும் பிரான்சினுடைய ராணுவமும் இணைந்து ஏர் டிராப் பண்ணி இருக்கிறார்கள். அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டால் இன்றைய தினம் இந்த காட்சியை நீங்க பார்க்குறீங்க. அந்த வீடியோவை நான் இன்னும் கொஞ்சத்தில் உங்களுக்கு ஒளிபரப்பு காட்டுறேன். பிரான்சினுடைய ராணுவமும் அதே போன்று ஜோர்தானுடைய விமானப்படை இரண்டும் சேர்ந்து என்ன செஞ்சு
செஞ்சிருக்கிறாங்கன்னா, கான் யூனுஸ் 12.5 லட்சம் மக்கள் குழுமி இருக்கக்கூடிய, சாப்பிடுவதற்கு உணவு இல்லாமல் மருந்துகள் இல்லாமல் படாத பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த சகோதரர்களுக்காக அப்பாவிகளுக்காக ஜோர்தானுடைய முழுமையான முயற்சியில் இந்த 2 நாடுகளுடைய இராணுவமும் சேர்ந்து இன்றைக்கு உணவுகளையும் மருந்துகளையும் ஏர் டிராப் பண்ணி இருக்கிறாங்க. குறிப்பாக இந்த ஏர் டிராப்ல 7 டன் மருத்துவ பொருட்களும் உணவுகளும் போடப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. 7 டன் என்பது 7000 கிலோகிராம் என்பது நமக்கு தெரியும். 1 டன் 1000 கிலோ, 7000 கிலோ உண்டான மருந்துகளும் உணவுகளும் முதல் தடவையாக ஜோர்தானும் பிரான்சினுடைய இராணுவமும் சேர்ந்து ஏர் டிராப் பண்ணியிருக்கிறாங்க. பண்ணியது மட்டுமல்லாம இதுல அவங்க செய்திருக்கக்கூடிய எப்படி இதை செஞ்சிருக்கிறாங்கன்னா, C-130 என்கிற விமானப்படையினுடைய விமானத்தில் தான் வந்து வானத்தில் இருந்து இவங்க இதை இறக்குறாங்க. அதாவது GPS சிஸ்டத்தில் இயங்கக்கூடிய பாராசூட்கள் மூலமாகத்தான் இது கீழே இறக்கப்பட்டிருக்கு. அதாவது என்ன செய்வாங்கன்னா, அந்த பெரிய பேகேஜாக அதை செஞ்சு அந்த பெட்டியை வந்து பாராசூட்டில் இணைச்சு பாராசூட் GPS தொழில்நுட்பத்தில் இயங்கும். அவங்க ஹான் யூனுஸில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு கிரவுண்டில் இதை ஏர் டிராப் பண்ணி இருக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம என்ன கவனிக்கணும்னு கேட்டால், பிரான்ஸ் தான் அமெரிக்காவோட இருக்குது, அப்போ எப்படி இதுக்குள்ளே வந்தாங்க என்று சொல்லி ஒரு கேள்வி இருக்குது. பிரான்ஸை பொறுத்தவரையில் அவங்க அமெரிக்காவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு நாடுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் பிரான்சினுடைய ஏர் பேஸ் ஒன்று எங்கே இருக்குதுன்னு கேட்டால் ஜோர்தானில் இருக்குது. அண்மையில் பிரான்சினுடைய ஜனாதிபதி மெக்ரான் கூட அங்கே வந்துட்டு போனாருங்கிற செய்தியை நம்ம கூட வீடியோவில் சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி நேரத்தில் மெக்ரானுடைய தலைமையில் இருக்கக்கூடிய பிரான்சினுடைய இராணுவமும் ஜோர்தான் இராணுவமும் டைஅப்ல இதை செஞ்சிருக்கிறாங்க. ஜோர்தான் இராணுவம் ஏன் பிரான்ஸை இணைச்சுக்கிட்டு செஞ்சாங்கன்னா, ஜோர்தானுக்கு தனியாக இதை செய்ய முடியாது. ஏன் செய்ய முடியாதுன்னு கேட்டா, ஜோர்தானை பொறுத்தவரையில் இஸ்ரேலோடு நேரடியான ஒரு போர்ல பெரிய அளவில் தாக்குப்பிடிக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய சவுதியை போன்ற அல்லது துருக்கியை போன்ற பாரிய இராணுவ பலம் கொண்ட ஒரு நாடு அல்ல. ஆனா அவங்க பிரான்ஸோட ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறதுனால பிரான்சினுடைய அதிகாரிகள் இந்த விமானத்திலே இருக்கிறார்கள், ஐநாவினுடைய அதிகாரிகள் இந்த விமானத்திலே இருக்கிறார்கள். பாரிய ஒரு இராணுவ விமானம் அதில் கொண்டு வந்து அவங்க கீழே போடுறாங்க. இப்படி போடுகிற நேரத்தில் இஸ்ரேலால் இந்த விமானத்தை நோக்கி ஷூட்டிங் பண்ண முடியாது, அட்டாக் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டால், அவங்க இந்த விமானத்தை நோக்கி இஸ்ரேல் அட்டாக் பண்ணினா பிரான்ஸோடு மோதலை உண்டாக்கி கொண்டதாக மாறிவிடும், ஐநாவோடு நேரடி மோதலை உண்டாக்கி கொண்டதாக ஆகிவிடும். இந்த முறையை எத்தனை நாடுனாலும் செய்யலாம், குறிப்பாக அரபு நாடுகள் தாராளமாக செய்யலாம், இனியாவது விழிப்பார்களா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். ஜோர்தான் பல விவகாரங்களில் இஸ்ரேலோடு இணைந்து போகக்கூடிய பல காரியங்களை செய்து வெறுப்புகளை சம்பாதித்திருந்தாலும் ஜோர்தானுடைய மன்னர் அப்துல்லா அவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிய வேண்டும். இந்த காரியத்தை செய்ததற்காக மிக முக்கியமான ஒரு மனிதநேய பணியை அவர் செய்திருக்கிறார். அல்லாஹ் அவருக்கு அருள் புரிய வேண்டும் என்று இந்த இடத்தில் பிரார்த்திக்க வேண்டும். ஏன்னா மற்ற காரியங்கள்லாம் விட்டுருங்க, இது சாதாரண விஷயமா. இது ஏர் டிராப் பண்றதுன்னா எவ்வளவு பெரிய, அது 7000 கிலோவை கொண்டு வந்து ஏர் டிராப் பண்றாங்க, முதல் தடவையாக இது செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹினுடைய அருள் அந்த மக்களுக்கு இந்த வழியிலாவது மருந்துகளும் உணவுகளும் கிடைக்கிறது என்று நாம் சந்தோஷப்பட வேண்டி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இதனுடைய வீடியோ வெளியாகி இருக்கிறது. அல் ஜசீரா இது சம்பந்தப்பட்ட வீடியோ ஃபுட்டேஜை வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் நம்ம பார்க்க முடியும் அல் ஜசீராவினுடைய செய்தி தொகுப்பில் இந்த வீடியோவில் அந்த எப்படி அவங்க ஏர் டிராப் பண்ணுறாங்கிறது வெளியாகி இருக்குங்க. பாருங்கள், அவங்க அதை ஏற்றுறது வரைக்கும் எங்கே கொண்டு போகிறாங்க என்ன எல்லாமே போடப்பட்டிருக்கு. ஐநாவினுடைய பிரான்சினுடைய இராணுவம் இருக்கிறது, ஐநா அதிகாரிகள் இருக்கிறார்கள், ஜோர்தானுடைய இராணுவம் இருக்கு. எவ்வளோ பெரிய விமானம் பாருங்க, அந்த விமானத்தில் தான் எடுத்துக்கிட்டு வர்றாங்க, எடுத்துக்கிட்டு வந்து ஏர் டிராப் பண்ணுறாங்க. எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்கள். பறந்து கொண்டு இருக்கும் போதே விமானத்தில் என்ன செய்வாங்கன்னா, விமானத்தினுடைய பின் கதவுகளை திறந்து இதை இறக்குவாங்க. இறக்கித்தான் அந்த விமானத்திலிருந்து அது போடப்படுகிறது. அதற்குரிய காட்சிகள் தான் இதில் வெளியிடப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லா, அந்த மக்களுக்கு முதல் கட்டமாக ஏர் டிராப் பண்ணப்பட்டிருக்கு. 3 மாதத்திற்கு பிறகு இதை ஆரம்பத்திலேயே பண்ணி இருந்தா இந்த வறுமையிலையும் மருந்துகள் இல்லாமல் மரணித்தவர்கள் பிழைப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி இருக்கலாம். அது நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் இது இதற்கெல்லாம் யார் காரணம்? முடியுமானவர்கள் செய்ய, இப்போ கூட ஜோர்தான் வந்து அவ்வளோ பலம் பொருந்தியது இல்லையே, அவங்க செய்கிறாங்களே, ஏன் இதை மற்ற அரபு நாடுகளுக்கு? ஏன்னா இந்த அரபு நாடுகள் மீது நேசம் கொண்டவர்கள் கோபப்படுவதால் நான் ஒன்றும் பண்ண முடியாது. எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கவலையை தான் நம்ம வெளிப்படுத்த முடியும். ஒரு ஜோர்தானுக்கு முடியும்னா பிரான்ஸையே இணைச்சிக்கலன்ற இந்த வேலையை செய்ய முடியும்னா யாரையாவது இணைச்சிக்கிட்டு மற்ற நாடுகள் இதை செய்யலாமே. கொண்டு போய் ரஃபா பார்டரில் இறக்குறோம், ரஃபா பார்டரால் ஒரு 100
டக்குக்கு மேல உள்ள வர முடியல அதுக்கு மேல வந்தா ஷூட் பண்றதா அறிவிச்சிட்டு இருக்கான் அப்ப ரஃபா பார்டரால கொண்டு வர முடியலன்னு சொன்னா இந்த ஏர் டிராப் பண்ணினா தான் கிடைச்சிருமே தாராளமா பண்ணலாமே சவுதி அரேபியா பண்ணலாம் குவைத் பண்ணலாம் பஹ்ரைன் பண்ணலாம் துருக்கி பண்ணலாம் எகிப்து பண்ணலாம் எல்லாருமே பண்ண முடியும்னு நினைச்சா கொண்டு போய் இறக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அடுத்தவன் அலற ஆரம்பிச்சிருவான் இந்த பசியால் அவங்களை மரணிப்பதை தவிர்த்து விடலாம் மருந்துகள் இல்லாமல் இருப்பதை தவிர்த்து விடலாம் நல்லதொரு முன்மாதிரியை ஜோர்தான் காட்டியிருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த நாடுகள் இதற்கு இதற்குரிய வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறாங்களா இல்லை கைகட்டி பார்த்து கொண்டிருக்கிறார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அல்லாஹு தாலா போதுமானவன் இந்த நேரத்தில் இன்றைக்கு நடந்த இன்னொரு கவலையான மிக முக்கியமான சம்பவம் இருக்கிறது அது என்ன சம்பவம்னு பார்த்தீங்கன்னா நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம் பாலஸ்தீன மரணித்த பாலஸ்தீன அப்பாவி மக்களுடைய ஜனாசாக்களை தோண்டி வெளியிலே எடுத்து வீசிவிட்டு சென்றிருக்கிறது மனித மிருகங்களான இஸ்ரேலிய இராணுவம் என்று நம்ம சொல்லியிருந்தோம் அந்த செய்தியினுடைய மேலதிக அப்டேட் இன்னைக்கு வந்திருக்கிறது இந்த இஸ்ரேலிய கொடூர இராணுவத்தை சேர்ந்தவங்க ஏற்கனவே நமக்கு தெரியும் பாலஸ்தீனத்தை சேர்ந்த 80 சகோதரர்களுடைய மரணித்த உடல்களை கொண்டு போய் அதிலிருந்த பார்ட்ஸ்களை திருடினாங்க என்கிற செய்தி வெளிப்படையாக வெளியாகி இருந்தது அங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனை நிர்வாகமே அதை இந்த உலகத்திற்கு பகிரங்கப்படுத்தி இருந்தது அப்படியான நேரத்தில் இன்னைக்கு அவங்க நேற்றைய தினம் செஞ்ச வேலை என்னன்னு கேட்டால் தூஃபா தராஜ் ஆகிய பகுதிகளில் இருந்த மையவாடிகளை அந்த மையவாடிகளுக்கு மேலே புல்டோசரை விட்டு எல்லா ஜனாசாக்களையும் தோண்டி வெளியே வீசினார்கள் குறிப்பாக 1100 ஜனாசாக்கள் தூக்கி வெளியே வீசப்பட்டது அந்த 1100 ஜனாசாக்களில் குறிப்பிட்ட 150 ஜனாசாக்களை இஸ்ரேலிய கள்ள இராணுவம் திருட்டு இராணுவம் கொடூர இராணுவம் பயங்கரவாத இராணுவம் எடுத்துக்கொண்டு சென்றிருக்கிறார்கள் என்கிற ஆச்சரியமான செய்தி இன்றைக்கு அனைத்து ஊடகங்களிலும் வெளியாகி இருக்கிறது இவர்கள் அதை எடுத்துக்கொண்டு சென்று மீண்டும் ஆர்கனை திருடப் போகிறார்கள் என்கிற செய்தி வந்து குறிப்பாக இந்த 1100 ஜனாசாக்கள் அவங்க எடுத்துக்கிட்டு போயிருக்கக்கூடிய 150 ஜனாசாக்கள் நேற்று அடக்கம் செய்யப்பட்ட ஜனாசாக்கள் என்று சொல்லப்படுகிறது எனவே பழைய ஜனாசாக்களை அவங்க அந்த காலகட்டத்துக்குள்ள அடக்கப்பட்ட ஜனாசாக்களை எல்லாம் தூக்கி வெளியே போட்டுட்டு அதுல எது புதிய ஜனாசாக்கள் அண்மையில் அடக்கப்பட்டதாக இருக்கிறதோ அப்படிப்பட்ட ஜனாசாக்களை மட்டும் அவங்க எடுத்துக்கிட்டு போயிருக்கிறாங்கிறதுல இருந்து அவர்கள் உடல் அவயவங்களை திருடுவதற்காகத்தான் கொண்டு சென்றிருக்கிறார்கள் என்பதை அங்கிருக்கக்கூடிய மக்களும் அதிகாரிகளும் சுகாதாரத்துறையும் சொல்லிக் கொண்டிருக்கிறது அல்லாஹ்வின் அழிவிலிருந்து அல்லாஹ்வினுடைய எச்சரிக்கையிலிருந்து அல்லாஹ் இவர்களுக்கு கொடுக்கிற தண்டனையிலிருந்து கண்டிப்பாக இவர்கள் தப்பிக்க முடியாது நாம் ஒன்றும் செய்ய முடியாது கண்டிப்பாக அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் இந்த அநியாயக்காரர்களுக்கு எதிராக ஒவ்வொரு தொழுகையிலும் குனூத்து நாசிலாவை ஓதுங்கள் கையேந்துங்கள் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி அழுது மன்றாடுங்கள் என்று மட்டும்தான் நாம் சொல்ல முடியும் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் மற்றபடி ஜனநாயக ரீதியில் எது செய்ய முடியுமோ அதையும் செய்வதற்கு முனைப்படுங்கள் இந்த மாதிரியான நேரத்தில் அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் என்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸ் காட்டிக் கொண்டிருக்கிறாங்க நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அங்கிருக்கக்கூடிய சுதந்திரத்திற்காக போராடக்கூடியவர்கள் இன்றைக்கு கான் யூனோஸ் அமல் மருத்துவமனைக்கு அருகாமையில் கடுமையான பீரங்கி தாக்குதல்களை எதிரிகளோடு நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்தி வந்திருக்கிறது இதிலே கசாம் பிரிகேட் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி வந்திருக்கிறது காசாவினுடைய சென்ட்ரல் காசா பகுதிகளில் மெர்காவா டேங்குகள் மீது அவர்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் அதற்குரிய வீடியோக்களையும் காட்சிகளையும் வெளியிட்டிருக்கிறார்கள் இதில் நீங்க பார்க்கலாம் மெர்காவா டேங்குகள் மீது அவர்கள் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதே மாதிரி அதே மத்திய காசா பகுதிகளில் அல் ஜுவைதா என்கிற பகுதிகளில் நடத்தப்பட்ட அந்த ஜுவைதா நகரத்தில் நடத்தப்பட்ட நேருக்கு நேராக தாக்குதலில் இஸ்ரேலுடைய பீரங்கி படைகளோடு மோதி இருக்கிறோம் அவர்களுக்கு அதிகமான இழப்புகளை நாங்கள் கொடுத்திருக்கிறோம் மரணங்கள் சம்பவித்திருக்கிறது அவர்கள் பொதுமக்களை நோக்கி விமான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்பதையும் கசாம் பிரிகேட் அறிவிச்சிருக்கிறாங்க அதே நேரத்தில் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டால் ஹான் யூனுஸ் பகுதிகளில் இருக்கக்கூடிய ஹுசா என்கிற பகுதிகளில் ஒரு கட்டிடத்திற்குள்ள நடைபெற்ற சண்டையில் அதற்குள்ளிருந்த சியோனிச ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இஸ்ரேலிய இராணுவத்தின் மீது நாங்கள் நடத்திய தாக்குதல் அந்த கட்டிடத்துக்குள்ளிருந்த அத்தனை பேரையுமே நாங்கள் அழித்திருக்கிறோம் என்றிருக்கிறார்கள் தாறு மாறான பொறியர்கள் அங்கே கிடைத்துக் கொண்டிருக்கிறது அவர்கள் அங்கே பல பேரை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி கசாம் பிரிகேடுடைய கை ஓங்கிக் கொண்டே இருக்கிறது என்பது 92வது நாள் வரைக்கும் அதுதான் நிலையாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது அதே போல இன்றைக்கு அல் குதுசும் அல் கசாமும் சேர்ந்து செய்திருக்கக்கூடிய ஒரு வேலையாக என்ன சொல்றாங்கன்னு கேட்டால் பானி சுலைகா என்கிற பகுதிகளில் நடைபெற்ற மோதலில்
ஒன்பது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படை வீரர்களை சுற்றி வளைத்து தாக்கல் நடத்தினோம். ஒன்பது பேரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. அதே போன்று ஹான் யூனுஸ் பகுதிகளுக்கு, இதெல்லாம் சதன் காசா, தெற்கு காசாவில் நடக்குது. அந்த தெற்கு காசா பகுதிகளில், அதே பானி சுலைகா பகுதிகளில் பதுங்கி இருந்து எட்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தின் மீது தாக்கல் நடத்தினோம். அத்தனை பேரையும் கொன்றொழித்திருக்கிறோம் என்கிற செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. இங்கே எட்டு அங்கே ஒன்பது ஆகும் போது அந்த இடத்திலேயே அதாவது பதினேழு பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க என்கிற செய்தி வருகிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அல் மஹத்தா என்கிற பகுதிகளில் ராணுவ வெஹிக்கிள்ஸ் காலி செய்யப்பட்டிருக்கிறது. இதற்குரிய வீடியோக்களை அவங்க இருக்காங்க, அந்த வீடியோக்களை நம்ம ரம்பிளில் போட்டு விட்ருவோம், நீங்கள் பார்த்துக்கலாம். டெலிகிராம் சேனலில் இருக்கிறவங்களுக்கு அதை பார்க்க முடியும், அதில் நம்ம அப்லோட் பண்ணிவிடுவோம், நீங்கள் பார்த்துக்கிறங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அல் குதுஸ் படைப்பிரிவுகள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியில் மத்திய அதாவது ஹான் யூனுஸ் பகுதிகளில், மத்திய சென்ட்ரல் ஹான் யூனுஸ் பகுதிகளில் நடைபெற்ற அந்த பவனியாக வந்து கொண்டிருந்த ரோந்து வந்து கொண்டிருந்த இஸ்ரேலிய ராணுவ படை மீது கனரக மோட்டார் தாக்குதல்கள் நடத்தி இருக்கிறோம், இதிலே பல பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியை சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும், ஹமாஸினுடைய பெய்ரூத்தில் இருந்த, லெபனானில் இருந்த ஹமாஸினுடைய தளபதிகளில் முக்கியமான சாலிகள் அரூரி கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னால் ஷஹீதாக்கப்பட்டார், கொல்லப்பட்டார். அவரோடு சேர்த்து மொத்தம் ஆறு பேர் கொல்லப்பட்டார்கள். கசாம் பிரிகேடினுடைய மேலதிகமான ரெண்டு தளபதிகளும் லெபனானை சேர்ந்தவர்களும் கொலை செய்யப்பட்டிருந்தார்கள். இந்த நேரத்தில் கண்டிப்பாக நாங்கள் பழிதீர்ப்போம் என்று கூறி அவர்கள் மீது, இஸ்ரேல் மீது தாறுமாறான கண்மூடித்தனமான தாக்குதலை தற்போது ஹிஸ்புல்லா நடத்தி கொண்டிருக்கிறது. ஏன் இந்த வார்த்தையை நம்ம சொல்றோம்னா, இதுவரைக்கும் அவங்க அப்படி ஒரு தாக்குதல் நடத்தலன்னு வைங்களேன், அவ்வளவு பாரதூரமான ஒரு தாக்குதலை இன்றைக்கு நேற்று இரவுல இருந்து நடத்த ஆரம்பித்தவங்க காலை முழுவதும் நடந்தது, இதுவரைக்கும் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆயிரக்கணக்கான ஏவுகணைகளை அவர்கள் ஏவிக்கொண்டே இருக்கிறார்கள் என்பது ஒரு புறம் இருக்க, இன்றைக்கு அவர்கள் நடத்திய தாக்குதல் இதற்கு முன்பதாக சிலர் கேட்ட கேள்விகளுக்கு பதிலாகவும் அமைந்திருக்கிறது. என்ன கேட்டாங்கன்னா, இவ்வளவு அட்டாக் பண்றான, விமானத்தில் வந்துதானே அட்டாக் பண்றான், எனவே அவர்களுடைய விமான ஓடுபாதைகள், விமானங்கள் இயங்கக்கூடிய ராணுவ தளங்களை எல்லாம் அழிச்சா சரியா போயிடும் இல்லையா, ஏன் இவங்க இதை பண்ணாம இருக்கிறாங்க என்கிற கேள்விகள் எல்லாம் எழுந்து கொண்டிருந்தது. பல விமானங்கள் ஓடுபாதையில் ஓடி வந்து தாக்கு நடத்தக்கூடிய மாதிரி இருந்தாலும், சில ஹெலிகாப்டர் தாக்குதல்கள் நடத்துறாங்க, அதெல்லாம் இருந்த இடத்துல இருந்து கிளம்பி வந்து தாக்கு நடத்தக்கூடிய மாதிரியும் இருக்கக்கூடிய காரணத்தினால அப்படி கூட இருக்கலாம் என்கிற பதில்களையும் நம்ம சொல்லியிருந்தோம். அதே நேரத்தில் இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்கள் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் சர வெடி என்று வச்சுக்கிறீங்களேன், சர வெடி மட்டுமல்ல, இஸ்ரேலுடைய ஊடகங்கள் எல்லாம் அங்க குண்டு வெடிக்குதோ இல்லையோ, ஊடகங்கள் எல்லாம் வெடிச்சுக்கிட்டு இருக்க சைரன் சத்தமாக கேட்கிறது. ஏற்கனவே ஹிஸ்புல்லா சொல்லியிருக்கிறாங்க, 120 கிலோமீட்டர் நாங்க கண்ட்ரோல்ல, ஏவுகணை கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு இருக்கிறோம் எங்க சரௌண்டிங்ல என்று சொல்லியிருக்கிறாங்க. எது எப்படி போனாலும் காசா தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டால் நாங்கள் தாக்குதல் நடத்துவதை நிறுத்துவோம் என்கிறார்கள். ஹிஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில ஒரு நேரடி யுத்தம் ஆரம்பித்து விடுமோ என்கிற அச்சம் இருக்கிற நேரத்தில் தான் மெடிடேரியன் சீல இருந்த, மத்திய தரைக்கடலில் இருந்த அமெரிக்காவுடைய கப்பல், நீங்க என்னமாவது பார்த்துக்கிறீங்கடா நான் போயிட்டு வர்றேன்பா என்று சொல்லி கிளம்பி போயிட்டான். அதனால ஹிஸ்புல்லாக்களோடு நேரடி பயங்கரமான ஒரு மோதலுக்கு இஸ்ரேல் போகுமா போகாதா என்கிற கேள்விகளும் இருக்கிற நேரத்தில், இருந்தாலும் இன்றைக்கு அவர்கள் ஹிஸ்புல்லாக்களுடைய இலக்குகளை நோக்கி நாங்கள் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்கிற செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. அதனுடைய சில காட்சிகளையும் அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. சில இடங்களை நாங்கள் ஹிஸ்புல்லாக்களுடைய தளங்களை தாக்கினோம் என்கிறார்கள். ஹிஸ்புல்லாக்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா, அது எங்க தலைமை கிடையாது, கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்களுடைய, பொதுமக்களுடைய கட்டிடங்களை தாக்கிப்பட்டு எங்க தலைமைங்கிறாங்க, நாங்கள் பங்கருக்குள்ளே இருக்கிறோம்பா சேஃப்டியான்னு சொல்லியிருக்கிறாங்க. எது எப்படி போனாலும் இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்கள் நடத்திய தாக்குதலில், ஹிஸ்புல்லாக்கள் தரப்பிலிருந்து இஸ்ரேலுடைய தாக்குதலில் இரண்டு அவர்களுடைய படையைச் சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று ஹிஸ்புல்லா அறிவித்திருக்கிற அதே நேரத்தில் நாங்கள் அங்கே பல பேரை தினந்தோறும் பொறிச்சுக்கிட்டு இருக்கிறோம், அந்த தகவல்களை அவங்க சொல்ல மாட்டாங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியுமா இல்லையா என்ற கருத்துப்பட அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான அறிக்கை என்னன்னு கேட்டால், ஹிஸ்புல்லாக்களுடைய தாக்குதலில் இதுவரைக்கும் சதன் காசாவில், அதாவது நார்த் காசாவை ஒட்டிய லெபனானுடைய சதன் பகுதிகளை ஒட்டிய இஸ்ரேல் லெபனான் எல்லைக்குள்ள 120 கிலோமீட்டருக்கு உட்பட்ட பகுதிகளில் சுமார் 2000 இஸ்ரேலிய ராணுவத்தினர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள்
என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. ஏன்னா 2000 இஸ்ரேலிய ராணுவத்தினர் படுகாயம் அடைந்திருக்கிறாங்க, எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்கிற செய்தி அவங்க சொல்லல. எது எப்படி போனாலும் 2000 பேர் படுகாயம் அடைகிற அளவுக்கு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. ஏற்கனவே ஹிஸ்புல்லாக்கள் வெளியிட்ட வீடியோக்களை எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அங்க இருக்கக்கூடிய பல பேர், அவங்க இஸ்ரேலிய ராணுவத்தை சேர்ந்த பல பேர், அவங்க துவம்சம் செய்த காட்சிகள் எல்லாம் வெளியிட்டிருந்தாங்க. அப்படி வெளியிட்டிருந்தாலும் அங்கே நடக்கிற எத்தனை பேர் செத்தாங்கிறத லெபனானில் தங்களுக்கு ஏற்பட்ட தோல்வியை அவர்கள், லெபனான் எல்லையில் அவங்களுக்கு ஏற்பட்ட தோல்வியை இதுவரைக்கும் இஸ்ரேல் வெளிப்படையாக அறிவிக்கவில்லை. இதுவரைக்கும் 670 மேற்பட்ட ஆப்ரேஷன்ஸ்களை, மெகா ஆப்ரேஷன்ஸ்களை இவங்களுக்கு எதிராக நாங்கள் செஞ்சிருக்கிறோம். ஏற்கனவே நசன் நசுருதா வியாழக்கிழமை சொல்லியிருந்த நேரத்தில் தான் இன்றைக்கும் பாரிய தாக்குதல்களை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், லெபனான் எல்லையில் இருக்கக்கூடிய இன்றைக்கு நடத்தப்பட்ட தாக்குதல்களில் சுமார் 13 இஸ்ரேலிய ராணுவத்தினர் இன்றைக்கு மட்டும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. அந்த செய்தியை இஸ்ரேலிய ராணுவம் அபிஷியலா சொல்லல, அவர்களுடைய அஹரனோத் பத்திரிகை சொல்லி இருக்கிறது. அஹரனோத் பெரும்பாலும் அவருடைய ராணுவ தரப்பிலிருந்து தகவல் இல்லாம பெரும்பாலும் வெளியிடுறது கிடையாதுங்கிற ஒரு நிலை இருக்கிறதுனால ஓரளவுக்கு உண்மை செய்திகளை சொல்லக்கூடிய பத்திரிகைங்கிற வகையிலையும் அவர்களுடைய இந்த செய்தியை நம்ம ஏத்துக்கிற முடியும். குறைஞ்சது 13 பேர் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் லெபனான்ல கலீலியை நோக்கி தாராளமான ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்படுகிற அதே நேரத்தில் டசன் கணக்கான ஏவுகணைகளை ஹிஸ்புல்லாக்கள் ஏவி கொண்டிருக்கிறார்கள். லெபனான்ல இருந்து மெட்டுல்லா நோக்கி டேங்க் எதிர்ப்பு ஏவுகணைகள் எல்லாம் அவர்கள் ஏவி கொண்டிருக்கிறார்கள். லெபனான்ல இருந்து மேற்கு கலீலில அப்பர் கலீலி பகுதிகளுக்கும் கடுமையான தாக்குதல்கள், பயங்கர தாக்குதல்கள் நடத்தப்படுகிற அதே நேரத்தில் ராக்கெட்டுகள் தாறுமாறாக ஏவப்படுகிறது என்கிற செய்தியை இஸ்ரேலி டைம்ஸே அடிக்கடி வெளியிட்டுக் கொண்டிருக்கிறாங்க. சைரன் ஒலி கேட்டுக்கொண்டே இருக்கிறது என்கிற செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போதுதான் இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்கள் நடத்திய தாக்குதலில் குறிப்பாக மெரோன் தளத்தின் மீது பாரிய குண்டுவீச்சு தாக்குதல்களை அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள். நீங்க பாத்தீங்கன்னா ஹிஸ்புல்லாக்களுடைய மவுண்ட் மெரோன் இதுதான், அதாவது இஸ்ரேலுடைய மவுண்ட் மெரோன் இதுதான். இந்த இடத்துல தான் அவர்களுடைய, அதாவது தெற்கு பகுதிகளில் இஸ்ரேலுடைய தென்பகுதியை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா முழுமையாக காசா லெபனான் பகுதிகளை கண்காணிக்கக்கூடிய முக்கியமான உளவு படைத்தளமாக இந்த மவுண்ட் மெரோன் சொல்லப்படுகிறது. இங்கே இருந்து அவங்க எதையெல்லாம் கண்காணிப்பாங்கன்னா சிரியாவை இங்கிருந்து தான் அவங்க கண்காணி உளவு பார்ப்பாங்க. உளவு பார்க்குற தளம் இது. இராணுவ தளம்னா நம்ம என்ன நினச்சக்கூடாது, அந்த விமான தளம்னு நினச்சினாதிய. விமான தளம் மட்டுமில்லை, இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி என்னென்னா உளவு பார்க்குற வேலையை இங்கேருந்து உளவு விமானங்கள் அனுப்புவாங்க. அந்த அட்டாக் விமானம் அனுப்புகிறாங்களோ இல்லையோ உளவு விமானங்கள் அனுப்புவாங்க. எங்கெல்லாம் அனுப்புவாங்கன்னா சிரியாவை கண்காணிப்பாங்க, லெபனானை கண்காணிப்பாங்க, துருக்கியை டர்க்கி வரைக்கும் கண்காணிப்பாங்களாம். அதெல்லாம் இன்றைக்கு வெளியாக இருக்கிற டர்க்கியை கண்காணிப்பாங்க, சைப்ரஸை கண்காணிப்பாங்களாம். தேவைக்கில்லாத வேலையா இல்லையா, எங்கெல்லாம் ஆணி தேவையில்லையோ அந்த ஆணியெல்லாம், அதாவது தேவையான ஆணிகளை அடிக்க மாட்டாங்க, தேவையில்லாத அடிப்பாங்கிறது நமக்கு தெரியும். அந்த மாதிரி வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு பாருங்க. அதே மாதிரி மெடிட்டேரியன் சி, மத்திய தரை கடலில் கிழக்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய அனைத்து பெரும்பாலான நாடுகளை இவங்க இங்கே இருந்து தான் உளவு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. தண்ட நாட்டை இவ்வளோ 7ஆம் தேதி உள்ள பூந்து பொறி பொறின்னு பொறிச்சு புட்டு அத்தனை 240 பேரை கையோட பிடிச்சிட்டு கல்யாண வீட்டுக்கு போகிற மாதிரி கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. அதை தடுக்கிறதுக்கு துப்பு இல்லாதவங்க என்ன செய்யறாங்கன்னா இந்த மவுண்ட் மேரியன்ல உட்கார்ந்துக்கிட்டு இந்த நாடுகளை எல்லாம் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படின்ட்டு கண்காணிக்கிறது மட்டும் இல்லை, இந்த தளத்தில் அவர்களுடைய உயர் அடுக்குகளை சேர்ந்த பல அதிகாரிகள் இங்கே இருக்கிறாங்களாம். அதே மாதிரி பல இராணுவத்தை சேர்ந்தவர்கள், இராணுவ அதிகாரிகள் இங்கே இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் தான் அவர்கள் அத்தனை பேரும் இருக்கும்போது இந்த தளம் மீது இன்றைக்கு சகட்டு மேனிக்கு தாறுமாறாக சரு 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 என்று ஏவுகணைகளை ஏவி தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது ஹிஸ்புல்லாக்கள் என்பதுதான் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய அதிர்ச்சிகரமான செய்தியாக இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த செய்தியை நம்ம சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் வரக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டால், கஸ்ஸாம் பிரிகேட் சார்பாக இஸ்ரேலிய நகரங்களை நோக்கி ஒரு புது வகையான ஏவுகணை தாக்குதல்களை தற்போது நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி வந்திருக்கிறது. அது எந்த ஏவுகணை, எதுக்காக அப்படி புதிய வகை ஏவுகணை, எந்த நாட்டினுடைய தயாரிப்புங்கிறதெல்லாம் தெரியல. ஆனால் புது வகையான ஏவுகணை அட்டாக் ஒன்றை இப்போ ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது நாளைக்கு நமக்கு தெரியும் என்ன அட்டாக் எப்படி நடத்துகிறாங்கிறத நம்ம பார்க்குற அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு கேட்டால், சீனாவினுடைய நவீன ஆயுதங்கள் சிலதை கஸ்ஸாம் விட்டு சென்றிருக்கிறார்கள், நாங்கள் கைப்பற்றி இருக்கிறோம் என்று IDF இஸ்ரேலி டயப்பர் ஃபோர்ஸஸ் என்று செல்லமாக அழைக்கக்கூடிய இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் கைப்பற்றி இருக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க. அது உண்மையாக
பொய்யா கைப்பற்றினாங்களா விட்டுட்டு போற அளவுக்கு அவங்களுக்கு என்ன தேவையில்லாத வேலையாது அப்படிங்கறத எல்லாம் நம்ம நாளைக்கு என்ன செய்யலாம்னு கேட்டா ஹமாஸினுடைய பதில் என்ன வருதுங்கறத பார்த்து தான் சொல்ல முடியும் நம்மளாக எந்த கருத்தையும் சொல்ல முடியாது ஏன்னா அவங்க தான் அங்க நிக்கிறவங்க அவங்க சொல்றதை எடுத்து கன்வே பண்றது மட்டும் தான் என்னுடைய வேலையே தவிர என் கருத்தை எதையுமே இதுல திணிச்சிட முடியாது எனவே வந்த தகவல்களை தான் நம்ம சொல்ல முடியும் இதுவரைக்கும் வந்திருக்கக்கூடிய தகவல் பிரகாரம் மிக பாரிய அளவிலான தாக்குதல்களை தற்போது ஹிஸ்புல்லாக்கள் முன்னெடுத்து வருகிறார்கள் ஹிஸ்புல்லாக்களுடைய தாக்குதல்களை தாக்கு பிடிக்க முடியாமல் முழுவதுமாக அங்கிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ராணுவம் அடுத்த கட்டம் தட்டுமாறுகிறது வான்வழி தாக்குதல்களை அவர்களும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது இரண்டு பக்கமும் கடும் மோதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஹிஸ்புல்லாக்களுடைய கை ஓங்கி இருக்கிறது ஆயிரக்கணக்கான ஏவுகணைகளை ஏவுறாங்க இதுல ஹிஸ்புல்லாக்கள் நிலை எப்படி இருக்குங்கிறத நம்ம லைட்டா கணிக்க முடியும் என்னன்னு கேட்டா 2011ல் ஹிஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில நடைபெற்ற யுத்தத்தில் ஹிஸ்புல்லாக்கள் அமெரிக்காவினுடைய கப்பலுக்கே ராக்கெட் தாக்குதல் நடத்தினார்கள் என்கிற வரலாறுகள் எல்லாம் இருக்கிறது எனவே அப்படி இருப்பவர்கள் இதிலே தாக்கு பிடிக்க முடியாமல் போய்விடும் என்றெல்லாம் சொல்ல முடியாது 2011ல் அதான் நிலைமைனா 2023ல் நிற்கிறோம் அவங்கள்ட்ட என்ன ஆயுதம் எவ்வளவு தூரம் இருக்கிறது என்பதெல்லாம் நம்ம அனுமானிக்க முடியாத அளவுக்கு இருக்கிறது எனவே இந்த யுத்தத்தில் சும்மா அவங்களும் இறங்கியிருப்பாங்களாங்கிற சந்தேகங்கள் எல்லாம் இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த யுத்தத்தின் அடுத்த கட்ட ரிசல்ட் எப்படி இருக்க போகிறது என்று எது எப்படி போனாலும் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய மகிழ்ச்சிகரமான செய்தி தான் ஜோர்தான் செய்திருக்கக்கூடிய உணவும் மருந்துகளும் வழங்கக்கூடிய ஏர் டிராப் பண்ணியிருக்கிறாங்க அது மகிழ்வுக்கு உரியது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை வல்ல அல்லாஹ் அந்த மக்களுக்கு அருள் புரிய வேண்டும் அந்த மக்களுக்கு விமோசனத்தை கொடுக்க வேண்டும் அந்த மக்கள் காப்பாற்றப்பட வேண்டும் உயிரிழப்புகள் தவிர்க்கப்பட வேண்டும் காசா சுதந்திரமடைந்ததாக மாற வேண்டும் பாலஸ்தீன் சுதந்திர தேசமாக மாற வேண்டும் பாலஸ்தீனத்தில் வாழுகிற மக்களும் நம்மை போன்று வாழ்வதற்கு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் 3 மாதமாக சொல்லொணா துன்பங்களுக்கு ஆட்பட்டிருக்கக்கூடிய அந்த அப்பாவிகள் வெகு சீக்கிரம் அவர்கள் சுதந்திரம் அடைந்தவர்களாக நிம்மதி பெருமூச்சு விடுகிறவர்களாக மாற வேண்டும் அந்த இடத்திற்கு அவர்கள் வருவதுதான் சாலச் சிறந்தது அதற்காக அனைத்து தரப்புகளும் இந்த யுத்த நிறுத்தத்தை நிரந்தர யுத்த நிறுத்தத்திற்கு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கையாக இருக்கிறது அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் அந்த மக்களுக்காக கையேந்துங்கள் அந்த மக்களுக்காக ஜனநாயக முறையில் எது செய்ய முடியுமோ அதை செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள் இதை தவிர்த்து நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது எதுவும் செய்யவும் கூடாது மார்க்கடிப்படையின் அதுதான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மார்க்க அடிப்படையை வரம்புகளை மீறாமல் நாம் அந்த மக்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் பயங்கரவாதம் தோற்கடிக்கப்பட வேண்டும் அது எந்த விதத்தில் வந்தாலும் தோற்கடிக்கப்பட வேண்டும் குறிப்பாக இஸ்ரேலிய அரச பயங்கரவாதம் தோற்கடிக்கப்பட வேண்டும் அது தவிர்ந்த எந்த மத மொழி அடிப்படையில் பயங்கரவாதம் வந்தாலும் அவைகளும் தோற்கடிக்கப்பட வேண்டும் உலகில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் நிம்மதியாக மகிழ்ச்சியாக அவரவர் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மத கொள்கைகள் அடிப்படையில் அவரவர் சுதந்திரம் அடைந்தவர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பும் ஆசையும் அவாவுமாக இருக்கிறது அந்த எண்ணங்கள் அந்த செயல்பாடுகள் நிறைவேறுமாக என்று கேட்டுக்கொண்டவனாக இதுவரைக்கும் நம்முடைய சேனலில் இணையாதவங்க தாராளமாக இணைஞ்சுக்கிறங்க இந்த செய்திகளை உண்மை செய்திகளை கொண்டு போய் சேர்ப்பதற்கான முயற்சிகளை எடுங்கிற நேரத்தில் இறுதியாக இந்த சில சகோதரர்கள் இது சம்பந்தமாக நமக்கு தெரியும் ஆரம்ப கட்டத்தில் இந்த தாக்குதல் ஆரம்பித்த நேரத்தில் எல்லாம் குறிப்பாக தமிழ் பேசுகிற யூடியூபர்ஸ் படுத்தின பாடு தலைய பிக்கிற அளவுக்கு இருந்தது அவ்வளவு பொய்கள் பொய்கள் மூட்டை மூட்டையாக கொட்டிக்கிட்டு இருந்தாங்க அவங்க யார் என்கிறதெல்லாம் இன்றைக்கு வெளியே தெரிய வந்த காரணத்தினால மக்கள் அவரை புறக்கணித்திருக்கிறார்கள் தற்பொழுது பரபரப்புக்காக செய்தி சொல்லக்கூடிய ஒரு தளம் இருக்கிறது பச்சை பொய்யை மூட்டை மூட்டையாக கொட்டி கொண்டிருக்கிறார்கள் விரைவில் அவர்களும் புறக்கணிக்கப்படுகிற காலம் வரும் என்பதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை இதை தாண்டி சில சகோதரர்கள் அவங்க என்ன செய்யறாங்கன்னா சகட்டு மேடிக்கு பச்சை பொய்யை அவங்களும் வீடியோக்களாக போட்டுக்கிட்டு தெரியுறாங்க அதை அனுப்பி நம்ம மக்கள் இது உண்மையா உண்மையான்னு கேட்கிற அளவுக்கு இருக்கு அமெரிக்காவுடைய கப்பலை ஹூதிகள் கைப்பற்றி விட்டார்கள் என்றெல்லாம் பச்சை பொய்யான செய்திகள் போடப்படுகிறது அமெரிக்காவுடைய எந்த கப்பலையும் ஹூதிகள் இதுவரை கைப்பற்றவில்லை ஹூதிகள் கைப்பற்றியிருக்கக்கூடிய கப்பல் ஏற்கனவே கைப்பற்றிய கப்பல் ஒரே ஒரு கப்பல் தான் அந்த கப்பல் அவங்கள்ட்ட தான் இருக்குது ஜப்பானுக்கு அதாவது ஜப்பானுடைய கப்பலாக இருந்தாலும் இஸ்ரேலுடைய டைஅப்பில் இருக்கக்கூடிய கப்பலாக இருக்கிற காரணத்தினால அதைத்தான் அவங்க கைப்பற்றி வச்சிருக்கிறாங்க வேற எந்த கப்பலையும் அவங்க இதுவரைக்கும் கைப்பற்ற
கைப்பற்றவில்லை. இன்றைக்கு அவங்க கைப்பற்றுவாங்களா இல்லையாங்கிறது நாளைக்கு தான் தெரியும். எனவே மக்களை உசுப்பேற்றுறதுக்கான செய்திகளை நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எது இருக்கிறதோ அதை சொன்னால் போதும், இல்லாதவற்றை சொல்ல தேவையில்லை. நான் சொன்னாலும் யார் சொன்னாலும் இல்லாத சொன்னால் சுட்டி காட்டினா அது பிழை. எனவே நான் இனிமேல் செய்ய மாட்டேன் என்று கடந்து போவதுதான் சிறப்பானதாக இருக்கும். ஏன்னா மக்கள் எல்லாம் எது உண்மை என்று தேடுகிற நேரத்தில் நம்ம அந்த உண்மைக்கு மத்தியில் மக்கள் இந்த மாதிரியான விஷயத்தை எதிர்பார்க்கிறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு பொய்ய சொல்லக்கூடாது. முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள், இந்த காசாவை பற்றி பேசி வருகிற, இந்த பிரச்சனையை பற்றி பேச வருகிற, தமிழகத்திலிருந்து பேசி வருகிற மாற்று மத சகோதரர்கள் இருக்கிறார்கள். அதிலே ஒரு சகோதரர் அண்மையிலே இந்த துபாய் விவகாரமாக அவர் தவறான ஒரு செய்தியை சொல்லிவிட்டு, நான் சொன்னது தவறு, அதை மக்களுக்கே பகிரங்கமாக வந்து சொல்லியிருந்தார். அப்படியான மனோநிலை இருக்கும்போது தான் இந்த செய்திகள் உண்மையான செய்திகளை கொண்டு போய் சேர்க்க முடியும். உண்மையான செய்திகளை கொண்டு போய் சேர்ப்பதில் முனைப்பு காட்டுங்க. பரபரப்புக்காக பொய்களை சொல்லிவிடாதீர்கள். இது அந்த பேரில் இருக்கக்கூடிய ஊடகத்துக்கு மட்டும் நான் சொல்லலை, இங்கே நம்ம சைட்டில் இருக்கக்கூடிய நாங்கள் உண்மை சொல்கிறோங்கிற பேர்லையும் ஒரு சில பேர் இப்படியான அந்த அமெரிக்கா கப்பலை பிடிச்சிட்டாங்க, அது செஞ்சிட்டாங்க, இது செஞ்சிட்டாங்கன்ற செய்திகள் எல்லாம் போடுறது அது வந்து மிக தவறானதாக மாறிவிடும். எனவே அது மாதிரி விவகாரங்களையும் சகோதரர்கள் தவிர்த்து கொள்வதோடு என்னுடைய வீடியோக்களை எடுத்து பகிரக்கூடிய பல யூடியூப் சேனல் நடத்தக்கூடிய சகோதரர்கள் இருக்கிறீங்க, அத்தனை பேருக்கும் அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிய வேண்டும். என்ற இந்த செய்திகளை நிறைய போய் சேர்வதற்கு நீங்கள் காரணமாக இருந்தீர்கள். சில நேரங்களில் அந்த செய்திகளில் கட்டிங்ஸ் நீங்கள் போடுற நேரத்தில் லேட்டாகி போடுகிற குற்றச்சாட்டுகள் வளமையில் வந்துகிட்டு இருக்குது, அதை மட்டும் நீங்கள் தவிர்த்துக்கிறீங்க. மற்றபடி உங்களுடைய பணி மிக முக்கியமானது. நீங்கள் கொண்டு போய் என் தளத்தில் வந்து மக்கள் பார்க்கணுங்கிற அவசியம் நமக்கு இல்லை. ஏதோ ஒரு வகையில் மக்களுக்கு இந்த செய்தி போகணும், அவ்வளோதான். இங்கே தான் வந்து பாருங்கிறதல்ல, நீங்கள் எங்கு பார்த்தாலும் இந்த செய்திகள் போகணும். அதற்காக அந்த சகோதரர்களும் இரவு பகலாக நம்ம வீடியோ போட்டு முடியும், அவங்க அதை எடுத்து உட்கார்ந்து அதை கட் பண்ணி அதை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவர்களுடைய முயற்சியும் சாதாரணமான முயற்சி அல்ல, லேசாக கடந்து போகிற முயற்சியும் அல்ல, ஒரு உண்மையை காப்பாற்றுவதற்காக அவர்களும் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு நானும் அவர்களுக்காக பிரார்த்திக்கிற அதே நேரத்தில் இந்த காரியத்தை செய்யக்கூடிய அனைத்து சகோதரர்களுக்கும் அனைத்து சகோதரர்களும் பிரார்த்தனை செய்யுங்கள். நம்முடைய நோக்கம் இந்த செய்திகள் உண்மை செய்திகள் போய் சேர வேண்டும் என்பது. எனவே அந்த யூடியூப் நடத்தக்கூடிய சகோதரர்களை எனக்கு யாருன்னு தெரியல, தெரிஞ்சிருந்தால் நானே மொபைலில் தொடர்பு கொண்டு அவர்களை வாழ்த்துவதற்கு அவர்களுக்கு ஜசாக்கல்லா சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். என்று கேட்டால் இதில் இந்த உண்மை செய்தி போகணுங்கிறது மட்டும்தான் நம்முடைய நோக்கம். அல்லாஹு தஆலா நம் அனைவருடைய பிரார்த்தனைகளையும் ஏற்றுக்கொள்வானாக. வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இதை வீடியோவை பார்க்கக்கூடிய சகோதரர்கள், அந்த வீடியோவுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு செய்தி இது. நம்ம இலங்கையில் நமக்கு தெரியும் பொருளாதார நெருக்கடி காரணமாக இந்த பலவிதமான பொருளாதார சிக்கல்களையும் மக்கள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக பாடசாலை மாணவர்கள் பாடசாலைகளுக்குரிய உபகரணங்கள் வாங்குவதற்கான பெரும் சிரமத்தை எதிர்கொள்ளுகிற காட்சிகள் ஒவ்வொரு வருடமும் நடைபெற்று வருகிறது. பாடசாலை உபகரணங்கள் எக்ஸைஸ் புக்குடைய விலைகளே வந்து தாறுமாறாக உயர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த விலையேற்றங்கள் எல்லாம் நமக்கு தெரியும், தாக்கு பிடிக்க முடியாமல் இருக்கிற போது ஏழை மாணவர்கள் கஷ்டப்படுகிற மாணவர்களுக்கு எக்ஸைஸ் புக்கு வழங்கக்கூடிய ஒரு செயல்பாட்டை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த பணிக்கு பங்களிப்பு செலுத்த விரும்புகிற சகோதரர்கள் என்னுடைய மொபைல் நம்பர் இந்த வீடியோவில் எல்லா வீடியோக்களையும் காட்டப்படுகிறது, அந்த மொபைல் நம்பருக்கு என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களால் முடிந்த உதவியை அந்த பிள்ளைகளுக்காக நீங்கள் சதக்கத்துல் ஜாரியாவாக அவர்களுக்காக செய்ய முடியும். ஒரு குழந்தைக்கு ஒரு பிள்ளைக்குரிய சராசரி விலையாக 5000 நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது இலங்கை பணம். இதில் நீங்கள் ஒரு பிள்ளைக்கு, ரெண்டு பிள்ளைக்கு, 10 பிள்ளைக்கு, 100 பிள்ளைக்கு, எத்தனை பிள்ளைக்கு வேணும்னாலும் உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்க. அது அந்த மக்களுக்கு சரிவர போய் சேரும். அதற்குரிய விவரங்கள் உங்களுக்கு விவரமாக அனுப்பித்தரப்படும் என்கிற செய்தியோடு இதற்காக உதவக்கூடிய மக்கள், விரும்புகிற மக்கள் சதக்கத்துல் ஜாரியாவாக போய் சேருகிற ஒரு பணியாக இருக்கிற காரணத்தினால என்னை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களால் முடிந்த உதவிகளை அதற்காக வழங்க முடியும் என்பதையும் இதிலே தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பகுதிக்கும் முன்னாடி உள்ள பகுதிக்கும் சம்பந்தம் கிடையாது, தனியாக சொல்லப்படுகிற ஒரு செய்தி என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இது கல்வி உதவிக்கான ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.